அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். மால்டீவ்ஸ்ல இருக்கக்கூடிய ஜாப்ஸ்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும், மால்டீவ்ஸ்ல இருக்கக்கூடிய ஐலாண்டோட லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மால்டீவ்ஸ்ல எக்கச்சக்கமான ஜாப்ஸ்கள் இருக்குங்க. நிறைய ஜாப்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய பேர் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணி இங்க இருக்கக்கூடிய விசாவை வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில நிறைய பேர் ஃபேக் விசா அப்படின்னு சொல்லி நிறைய கேண்டிடேட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கேண்டிடேட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மன கஷ்டப்படுறது எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாங்க வாங்கின அந்த விசா சரியான விசாவா, ஒரிஜினல் விசாவா இல்லை ஃபேக் விசாவா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் மால்டீவ்ஸோட கவர்மெண்ட் இப்போ அதுக்கான ஒரு சரியான வழியை வெளியிட்டு இருக்காங்க. அந்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல நீங்கள் வாங்கக்கூடிய மால்டீவ்ஸ்லேருந்து வாங்கக்கூடிய அந்த ஒர்க் பர்மிட், அந்த விசா கரெக்டானதா, ஒரிஜினலா இல்லை ஃபேக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காகவே அந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேங்க. நீங்கள் இனிமேலும் இங்கிருந்து மால்டீவ்ஸ்ல இருந்து விசா வாங்கினீங்கன்னா, அந்த விசா ஒரிஜினலா ஃபேக்கா அப்படின்றத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த வெப்சைட் மூலமா. சோ உங்களோட கூகுள் எடுத்துக்கங்க. நான் சொல்லக்கூடிய வெப்சைட்டை நீங்க டைப் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, expat.egov.mv expat.egov.mv அப்படின்றத வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. இந்த வெப்சைட்டில் தான் உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷனை ஈஸியாக பண்ணிடலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ரிபப்ளிக் ஆஃப் மால்டீவ்ஸ். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. உங்களோட ஒர்க் பர்மிட்டு, உங்களோட விசாவை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் பண்ணணும் அவசியமே இல்லைங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா, இங்கே ரீசெண்ட் என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது முதற்கொண்டு கூட நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விசா கொடுக்கக்கூடிய அந்த ஓனர்கிட்ட தான் இருக்குது. சோ அந்த எம்ப்ளாயர் கிட்ட தான் இருக்கு. எம்ப்ளாயர் தான் இத எல்லாத்தையுமே பாத்துக்குறவங்க. பட் நீங்க தெரிஞ்சிக்கலாம், நம்மளோட வொர்க் பர்மிட்டுக்கு எவ்வளவு வாங்குறாங்க, நம்மளுடைய அகாமடேஷனுக்கு என்னென்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு எவ்வளவு இவங்க சார்ஜ் பண்றாங்க, அது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதுல ரொம்ப ரொம்ப டீடைலா இருக்கு. நீங்க பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாங்க. சோ இப்போ வொர்க் பர்மிட் வெரிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட், வொர்க் பர்மிட் வெரிஃபிகேஷன், ரெகுலர் வெரிஃபிகேஷன் இருக்குங்க. சோ இதுல வொர்க் பர்மிட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்துடுங்க. ஒர்க் பர்மிட் வெரிஃபிகேஷன், ப்ளீஸ் ப்ரொவைட் பிலோ டீடைல்ஸ் டு வெரிஃபை ஒர்க் பர்மிட். ஒர்க் பர்மிட் நம்பர், இதில் உங்களுக்கு விசா கொடுத்துருப்பாங்க, அந்த அப்பாயின்மெண்ட் அப்ரூவல் ஆர்டர் வந்திருக்கும், அதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒர்க் பர்மிட் நம்பர் தான் இருக்கும். ஸோ எல்லாருடைய விசாலையுமே இது இருக்கத்தாங்க செய்யும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் அடிங்க. அது ஸ்டார்ட் ஆகும், WP அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகும். வேறு ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒர்க் பர்மிட்கான நம்பரே கிடையாது. நம்மளோட ஒர்க் பர்மிட் நம்பர் மட்டும் இல்லைங்க, இங்கே நம்மளுடைய நேம் ஆர பாஸ்போர்ட் நம்பர் நம்ம டைப் பண்ணணும். உங்களோட ஃபுல் நேம் டைப் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி பாஸ்போர்ட் நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஃபெச் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், இது எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்து கொடுக்கும். உங்களுக்கான விசா, உங்களோட விசா ஒரிஜினலாக இல்லையா, உங்களுக்கு உண்மையிலே இங்கே ஒரிஜினல் விசா இருக்கா அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னோட விசாவை நான் டைப் பண்ணுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் என்னோட பாஸ்போர்ட் நம்பர், இப்ப நான் ரெண்டுமே டைப் பண்ணிட்டேன். இப்ப என்னோட ஒர்க் பர்மிட்டை ஃபெச் பண்றேன் பாருங்க. ஓகே, இப்போ என்னோட ஒர்க் பர்மிட் வந்துருச்சுங்க. முத்து மனோகரன் முத்துரா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், டீச்சர், செகண்ட். என்னோட பாஸ்போர்ட் நம்பர், என்னோட ஒர்க் பர்மிட்டோட நம்பர், என்னைக்கு எனக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் பர்மிட்டோட வேலிடிட்டி அதுவும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒர்க் சைட்டும் கொடுத்துருக்காங்க, எந்த ஒர்க் சைட்டில் நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தாங்க, இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இதில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட ஒர்க் பர்மிட்டு சரியான ஒர்க் பர்மிட்டு அப்படின்றத இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணலாம். இனிமேலும் உங்களுக்கு யாரும் ஃபேக்கான விசா கொடுத்து உங்களை ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு எப்போ விசா கிடைக்குதோ எடுத்து உங்களோட ஒர்க் பர்மிட் நம்பரையும் உங்களோட பாஸ்போர்ட் நம்பரையும் நீங்கள் இதில் டைப் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உங்களோட விசா ஒரிஜினல் விசாவா இல்லை ஃபேக் விசாவா அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாங்க. இனிமேல் யாரும் ஏமாறாதீங்க. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்களுக்கு நிறைய விதமான வெப்சைட்டுகள் இருக்கு அவங்களோட விசா ஒரிஜினல் விசாவா இல்லை ஃபேக் விசாவா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. இன்னும் நிறைய தகவல்களை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட் மீ. திஸ் இஸ் மனோ விக்ரம்.